சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. மந்தி பிரியாணி, பரோட்டா, கேரள பரோட்டா எல்லாம் கழிச்சோம். ரொம்ப அடிப்பொலியான Cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. ஹலோ நண்பா, இப்போ நம்ம பார்க்குறது கேரளாவோட ஃபுட் ஹம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷாப் பற்றி தான். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காட்டூர்லேருந்து திருவரம்பூர் போகிறப்ப மலைக்கோவில் ஸ்டாப் கிட்ட இந்த ஷாப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாப்பில் பேரில் கேரளா இருக்கனால கேரளா ஃபுட்டான கேரளா பிரியாணி, இந்த மலபார் பிரியாணி, மந்தி பிரியாணி அப்படிங்கிற எல்லாமே இங்கே கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மலபார் பிரியாணியை ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மலபார் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ எவ்ரி ஃப்ரைடே வந்து இந்த மலபார் பிரியாணி தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் டச் விட்டு போச்சு. சரி, இங்கே அவைலபிளாக இருக்கனால இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மசாலா தடவி செமையாக வச்சுருப்பாங்க. மலபார் பிரியாணி எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த மசாலா தனித்தனியாக இருக்கும். நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இருக்காது, மசாலா தனியாக இந்த மாதிரி தனியாக வெரைட்டி வெரைட்டியாக கொடுப்பாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வேற லெவலுங்க டேஸ்ட். அப்படியே மசாலா பின்னிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 200க்கு செம்ம ஒர்த்தான பிரியாணிங்க. இது வந்து பெரிய பெரிய அல்ஃபாம் ப்ரோ, நீங்க ஆர்டர் பண்றது அப்படின்னா நம்ம பார்பிக்யூ சிக்கன் இருக்குல்ல, அது வந்து இப்ப பார்பிக்யூன்றது வந்து எல்லா இடத்துலயும் ஒரே ஃபிளேவர் உங்களுக்கு அந்த தீல வாட்டி கொடுக்கறது தான் பார்பிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம ஃபிளேவர் இருக்கு, ரெட் சில்லி, கிரீன் சில்லி, பெப்பரு, பெரி பெரி, ஹனி கிளேஸ்டு, அந்த மாதிரி ஃபிளேவர்ல கொடுக்குறோம். இப்போ இது வந்து இங்கே இருக்குது திருச்சியில் அரேபியன் ஃபுட்டு. இது அரேபியன் ஃபுட்டு, இது ஆக்சுவலாக இது மந்தி ரைஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த சிக்கன் வச்சு மந்திலையும் வரும், அல்ஃபா மந்தின்னு சொல்லுவாங்க. அது கூட நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஆஃப் சிக்கனும் வந்துடும், அது இல்லாமல் ஆஃப் ரைஸும் கொடுக்கும். இப்போ ஷவர்மாலையும் நம்மக்கிட்ட ரொமாலியன் ரோல் ஷவர்மா இருக்குது. இப்போ நீங்கள் இது வந்து ரொமாலியன் ரோல் ஷவர்மா, மற்ற இடத்துல குப்பூஸ் தான் வாங்குவீங்க. இது ரொமாலியன் ரோல் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. ஷவர்மாவில் வந்து மெக்சிகன் ஷவர்மா இருக்குது, இட்டாலியன் ஷவர்மா இருக்குது, ஸ்பானிஷ் ஷவர்மா இருக்குது நம்மக்கிட்ட, ஃபுல் மீட் இருக்குது. அப்புறம் கேரளா ஃபுட்லாம் நம்ம இன்னும் ஒரு 1 வீக்கில் ரெடி ஆகிடுவோம். ஒரு 1 வீக்கில் இருக்குது. ஹைதராபாத் மட்டன் பிரியாணி இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ், சப்பாத்தி இருக்குது, பரோட்டா, வீட் பரோட்டா, நான் குல்ச்சா, தந்தூரி ரொட்டி, அல்ஃபாம் சிக்கன் இருக்குது. மந்தி பிரியாணி இங்கே தான் ஃபேமஸாக இருக்கும். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. கழிச்சுங்கள் மந்தி பிரியாணி, பரோட்டா, கேரளா பரோட்டா எல்லாம் கழிச்சோம். ரொம்ப அடிப்பொலியான அடிப்பொலி நன்னைட்டா. ஃபுட் இஸ் குட். வி ஆல்வே கெஸ்ஸிங், நம்ம எல்லாரும் கெஸ் பண்ணியிருந்தோம் சாப்பாடு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு. 2000-2500 சொன்னாங்க, கரெக்டாக 1600. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி நாட் திருச்சி மக்கள் கண்டிப்பாக வாங்க. திருச்சி மக்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த இங்கே வந்து சாப்பிடணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ ஒரு அன்பெய்டு வீடியோ தான். யாரும் அமௌண்ட் கொடுத்து நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணல. அண்டு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு தெரியணும், உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.